வணக்கம் இது உங்கள் விருப்பமான அடிமனதில் விழுந்து விட்டாய் அணு அணுவாய் கலந்து விட்டாய் எபிசோட் நம்பர் த்ரீ பார்ட் பி மீண்டும் நானே வந்தேன் வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு தடிய கோபத்தோட பார்வதியோட முடிய பிடிக்க போனா அப்போ ஒரு கை வந்து அவனை தடுத்து நிறுத்துச்சு தடுத்து நிறுத்தினவனை பார்த்து பார்வதியும் அந்த பொண்ணும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஒரே நேரத்தில் அண்ணா ஷியாம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ரெண்டு பேரும் ஆச்சரியமாக ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க ஆமாங்க வந்தது ஷியாம் தான் அப்புறம் அந்த பொண்ணு நம்ம சிந்து அதான் நம்ம ஷியாமோட ஒய்ஃப் ஷியாம் அந்த தடியனோட கையை முறிச்சு அவனை கீழே தள்ளி விட்டுட்டான் அதே நேரம் பார்வதியும் சிந்துவும் கண்ணீரோட ஷியாமை ஒவ்வொரு பக்கம் போய் ஹக் பண்ணிக்கிட்டாங்க ஷியாமுக்கோ யாரை பாக்குறதுனே தெரியல அவருக்கு சிந்துவோட நிலையை பார்த்து ஒரு ஷாக்னா இதே நேரத்தில் இந்த இடத்துல சில வருஷங்களுக்கு பிறகு பார்க்காமலே போயிடுவோம்னு நினச்ச பார்வதியை பார்த்ததுல இன்னொரு ஷாக் அதனால் ஷியாமுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல இதுக்குள்ளே நாலு ரவுடிஸும் ஒன்றா வந்து ஷியாமை அட்டாக் பண்ண பார்க்க ஷாம் ரெண்டு பொண்ணுங்களையும் தனக்கு பின்னாடி நிறுத்தி வச்சுட்டு சண்டை போட்டாரு ஒரு பக்கம் ஷாம் அந்த நாலு தடியங்களையும் வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் சிந்துவும் பார்வதியும் ஆளுக்கு ஒரு தென்னை மர மட்டையை எடுத்து அந்த ரவுடிங்களை வெளுத்து எடுத்துட்டு இருந்தாங்க அந்த இடத்துக்கு கொஞ்ச நேரத்தில் போலீஸும் வந்துட்டாங்க அந்த நாலு தடியங்களையும் அடித்து இழுத்துட்டு போனாங்க போலீஸ் பார்வதிக்கு தான் நிம்மதியாக இருந்துச்சு ஆனால் அந்த நாலு தடியன்களோட தலைவன் போலீஸ் அவனுங்களை இழுத்துட்டு போகும்போது பார்வதியை முறைச்சி பார்த்துக்கிட்டே போனான் நிம்மதியான ஷாமும் சிந்திக்கிட்ட போய் அவளுக்கு ஏதாவது அடிபட்டிருக்கான்னு பதட்டத்தோடு அவளை தொட்டு தொட்டு பார்த்தாரு சிந்து அரியும் ஆல் ரைட் உன்னை காணோன்னு நான் எங்கெங்கெல்லாம் தேன்னே தெரியுமா எனக்கு உயிரே போயிடுச்சு அப்படின்னு சொல்ல சிந்து அதுக்கு எனக்கும் ரொம்ப பயமாயிடுச்சுங்க இந்த பொண்ணு தான் சரியான நேரத்துக்கு வந்து என்னை காப்பாத்தினா ஆமாம் இவ உங்களை அண்ணான கூப்பிட்டாலே உங்களுக்கு இவ்வளோ முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்க பார்வதி அங்கே ரொம்ப சைலண்ட்டாக கையை கட்டிக்கிட்டு நின்றுட்டு இருந்தா ஷியாம் அவள் பக்கத்தில் போய் அவன் ஷோல்டரில் கையை போட்டு ம் இவ தான் என்னோடய தங்கச்சி பார்வதி அப்புறம் பார்வதி இவ தான் சிந்து என்னோடய மனைவி அப்படின்னு அறிமுகப்படுத்தி வச்சிட்ருந்தார் ஷியாம் இப்படி அறிமுகப்படுத்தவும் எதுவுமே புரியாமல் முழிச்சிக்கிட்டு இருந்தா சிந்து இவ்வளோ உரிமையா பேசுறீங்க ஆனா நீங்க இதுவரைக்கும் இந்த பொண்ணை பத்தி என்கிட்ட எதுவுமே சொன்னதில்லையே ஷாம் அப்படின்னு சொல்ல ஷாம் மனசுக்குள்ள ஐயோ சோமயம் பார்த்து போட்டு கொடுக்குறாளே பாதகி அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தாரு இவங்க பேசிக்கிறத கேட்டுட்டு இருந்த பார்வதியும் மெதுவா ஷாமோட கையை தன்னோட தோள்கள்லேருந்து எடுத்து விட்டுட்டு சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் அவருக்கு அவ்வளவு முக்கியம்லாம் இல்லைங்க சரி நான் கிளம்புறேன் கிளம்ப போனா அப்போ அவளை தடுத்து நிறுத்தினான் தங்கச்சி நான் தான் உன்கிட்ட கோச்சுக்கணும் எந்த விஷயமும் சொல்லாம விட்டது நீ தான் அப்படின்னு சொல்ல பார்வதி எதுக்கு ஓ என்னை பத்தி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமான விஷயமா என்ன நம்புற மாதிரி இல்லையே பார்வையோட இந்த பதிலுக்கு ஷியாம் தடுமாற்றத்தோட அது இல்லைம்மா நான் உன்னை பற்றி கண்டுபிடிக்கணும்னு தான் நினச்சேன் ஆனால் அப்படின்னு இழுக்கிறாரு பார்வதி ஒரு ட்ராஃபிக் சிக்னல் காட்டிட்டு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு தேவையில்லாத தேவையில்லாதவங்களை பற்றி தேவையில்லாத தேடெல்லாம் வேண்டான்னு சொல்லி உங்களை தடுத்து நிறுத்தியிருப்பார் அதான சரியாக சொன்னேனா இது சொல்லும்போதே பார்வதியோட கண்கள் கலங்கிடுச்சு கஷ்டப்பட்டு தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா பார்வதி ஷாம் ரொம்ப பாவமா சரி தப்புதாமா கோச்சிக்காத இதான் உன் ஊரா இங்கே தான் நீ இருக்கியா எந்த ஹாஸ்பிட்டலில் வேலையை பார்க்குற ஆமாம் உன் வீடு எங்கே ஷாம் இப்படி கேள்விகளை அடக்கிக்கிட்டே போக பார்வதியோ பதில் எதுவும் சொல்லாமல் அவரையே பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தா இப்படி பதிலே சொல்லாமல் நின்றுட்டு இருந்தா என்னம்மா அர்த்தம் அப்படின்னு ஷாம் கேட்க பார்வதி எனக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னு அர்த்தம் உங்க ஃப்ரெண்டுக்கும் நீங்க இப்படி கேட்கறது பிடிக்காதுன்னு அர்த்தம் என்னால உங்க ரெண்டு பேருக்குள்ள விரிசல் வரதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம் பார்வதி இப்படி பேசுறது ஷாமுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு ஷாமோட அந்த பாவமான முகத்தை பார்த்ததும் பார்வதியும் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டு அவர்கிட்ட சகஜமா பேச ட்ரை பண்ணா அதையெல்லாம் விடுங்க அண்ணா உங்களையெல்லாம் திரும்ப பார்க்க முடியாமலே போயிடுமோன்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கி உங்களை பார்த்துட்டேன் எனக்கு அதுவே போதும் நான் கிளம்புறேன் அண்ணா என்னை தடுக்காதீங்க ப்ளீஸ் முதல்ல உங்கள் ஒய்ஃபை பாருங்க அவங்க ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ரொம்பவே டயர்டாக இருக்காங்க நான் வரேன்ண்ணா வரேங்க அப்படின்னு ஷாம் சிந்து சிந்துக்கிட்டையும் சொல்லிவிட்டு அவங்க பதிலை எதிர்பார்க்காமலே விற்றுனு நடந்து போயிட்டா பார்வதி இதையெல்லாம் சொல்லிட்டு பார்வதி அந்த இடத்த விட்டு நகர ஷாமோ எதுவுமே செய்ய முடியாமல் பார்வதி போகிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாரு அங்கே நடக்கிறது எதுவுமே விளங்காமல் நின்றுக்கிட்டு இருந்த சிந்துவோ ஷாம் கிட்ட கொஞ்சம் இங்கே என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா ஷாம் அப்படின்னு கேட்குறாங்க ஷாம் அதுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய கதை சிந்து அப்புறமா சொல்கிறேன் இவளும் எங்கள் காலேஜில் தான் படித்தா ஆனால் நர்சிங் பண்ணா அதை தாண்டி அவள் என் தங்கச்சியும் கூட இவ்வளவு மட்டும் இப்போ நீ தெரிஞ்சுக்கிட்டா போதும் சரியா இதை கேட்ட சிந்து அடுத்த கொஸ்டினை கேட்டா ஆமா அவ உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றது யார் ஷியாம் அதுக்கு சிந்து என்னோட ஃப்ரெண்டுனா அது ஆதி மட்டும் தானே அப்படின்னு சொல்றான் சிந்து ரொம்ப ஆச்சரியமா என்ன அப்போ இப்போ ஆதிசாரை பற்றி தான் இவ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போறாளா அவளுக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்குறா ஆதியையும் பார்வதியையும் ஒன்னா வச்சு பார்த்தா நம்ம தான் பைத்தியம் ஆயிடுவோம் அதை விடு முதல்ல நம்ம ரூமுக்கு போவோம் வா ஆதி கூட வந்திருப்பான் அப்புறம் இங்கே நடந்த எதையும் ஆதிக்கிட்ட சொல்ல வேண்டாம் ப்ளீஸ் சரியா ஷாம் சொன்ன இந்த எல்லாத்துக்கும் சிந்துவும் ஓகே சொல்கிறா ஆனால் நான் பார்வதி கிட்ட தேங்க்ஸ் கூட சொல்லலையே அது ஒரு மாதிரி நெருடிலாக இருக்கு ஷாம் ஷாம் அவளை சமாதானப்படுத்த அதை பத்தி வரி பண்ணிக்காத சிந்து கண்டிப்பா நம்ம அவளை மறுபடியும் பார்ப்போன்னு தான் எனக்கு தோணுது அப்போ சொல்லிக்கலாம் சரியா இன்னொரு தடவை தெரியாத இடத்துல இன்னைக்கு மாதிரி உலாத்த பார்க்காத புரிஞ்சுதா எனக்கு மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு ஷாம் எப்படி சொல்ல சிந்து சிரிச்சுக்கிட்டே என் புருஷனுக்கு இந்த சீரியஸான விஷயம்லாம் பொருத்தமாவே இல்லையே அப்படின்னு கிண்டர் பண்ணுறா ஷாம் சீக்கிரம் பஃபூன் மாதிரி வேலை காட்டுடான்னு சொல்றியா அப்படின்னு ஷியாம் கேட்க சிந்து செட்டன்லி அப்படின்னு சொல்றா இதை கேட்ட ஷியாம் ரொம்ப குறும்பா நீ ரூமுக்கு வா இந்த பஃபூனோட விளையாட்டை பார்ப்ப அப்படின்னு சொல்றான் சிந்துக்கு இதை கேட்டு ரொம்பவே வெட்கமாயிடுச்சு அவள் வெட்கத்தோட போங்க ஷியாம் அப்படின்னு சொல்லி முகத்தை மறைச்சுக்கிறா ஷியாமும் சிரிச்சுக்கிட்டே அவளை கையில் தூக்கிக்கிட்டு அழைச்சிட்டு போறாரு கடற்கரையிலிருந்து கிளம்பி போன பார்வதியோ எங்கே நேராக வீட்டுக்கு போனால் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இருப்பாங்களோன்னு கால் போன போக்கில் அவள் பாட்டுக்கு போய்கிட்டு இருந்தா கால் போன போக்கில் போய்கிட்டு இருந்த பார்வதியோட மனசுக்குள்ள கடந்த காலத்தோட நினைவுகள் முரண்பாடான பல எண்ணங்களை ஏற்படுத்துச்சு ஷாம பார்த்துட்டோம்னு சந்தோஷப்பட்டவ மனசுக்குள்ளே ஆதிய பார்த்துட மாட்டோமா அப்படிங்கிற ஏக்கமும் பார்த்துட வேணாமேங்கிற தயக்கமும் ஒரே நேரத்தில் வந்து அவளை அலைக்கழிச்சிச்சு இது போன்ற பலவித குழப்பமான யோசனைகளோடு இருந்தவளோட வழியில் ஒரு கார் நின்றுக்கிட்டு இருந்தது அந்த காருக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த ஒருத்தர் பஞ்சராகி இருந்த அந்த காரோட டயரை எட்டி உதச்சிட்டு ரொம்ப கடுப்பாக யாருக்கோ ஃபோன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தார் ரொம்ப இருட்டாக இருந்ததுனால அவரோட முகம் சரியாக தெரியல அப்போது அந்த ரோட்டில் கட்டுப்பாட்டை இழந்த ஒரு லாரி அவர் மேலே மோதுற மாதிரி வந்துக்கிட்டு இருந்தது ஆனால் அந்த கார்கிட்ட நின்றுக்கிட்டு இருந்தவரோ அதை கவனிக்காமல் வேறொரு பக்கமாக திரும்பி ரொம்ப சீரியஸாக கால் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தார் நடக்க போகிற இந்த விபரீதத்தை பார்வதி பார்த்துட்டா எதிரில் வேகமாக வந்துகிட்டு இருந்த லாரி இருக்க காரை இடிக்கிற மாதிரி வந்துடுது இதை பார்த்துடுற பார்வதி வேகமா ஓடி போய் அவரை கையை பிடிச்சு தன் பக்கமாக இழுத்து விடுறா அந்த கண்ணிமைக்கும் நேரத்துக்குள்ள அந்த லாரி காரை இடிச்சு அப்படியே நின்றுடுச்சு லாரி டிரைவரோ தப்புச்சோம் பொழச்சோன்னு ஓடியே போயிட்டாரு காரைக்கிட்ட நின்று ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருந்தவரை பார்வதி இழுத்து இல்லையா அவரை இழுத்த இழுப்புக்கு ஸ்டடியாகி வந்து நின்னாரு ஆனால் பார்வதியோ நிலை தடுமாறி அவர் மேலே விழ அவரும் பேலன்ஸ் இல்லாமல் கீழே இருந்த ஒரு புதருக்குள்ளே விழுந்துட்டார் இருட்டுக்குள்ளே ரெண்டு பேராலையும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கவே முடியல ஆனால் ரெண்டு பேராலையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உணர முடிஞ்சுது ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து கிடந்த அந்த ரெண்டு பேரோட உதடுகளும் திறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களோட மனங்கள் உள்ளுக்குள்ளேயே திறந்து பேச ஆரம்பிச்சுது சகி பெரிய மாமா ஆமா அந்த காரை கிட்ட நின்னுட்டு இருந்தது நம்ம ஆதிதான் தான் நம்ம பாரு ஓடி போய் காப்பாத்திருக்கா இப்போதைக்கு அவங்களுடைய மனசை டிஎன்ஏ ஜெயிக்க ஆதி சட்டுன பார்வதியை தன் இருந்து தள்ளி விட்டுட்டு எழுந்தான் பார்வதியும் ரொம்ப கோபமா எழுந்து நின்றுகிட்டா அங்க நின்றுகிட்டு இருந்த லாரியோட ஹெட்லைட் வெளிச்சத்துல ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேரோட முகங்களும் நல்லா தெரிஞ்சது அனலும் குளிரும் ஒரே நேரத்தில் ஆமாம் ரெண்டு பேர் கண்கள்லேயும் அனல் அடிக்க அவங்க மனசுக்குள்ளேயோ குளிரின் சாரல் அடிச்சது எப்பொழுதும் போல இதை நினைச்சு கவலைப்பட்ட ரெண்டு பேருக்கும் அவங்க அவங்க கோபத்தை அதிகப்படுத்த அதுவே காரணமாகவும் அமைஞ்சிடுச்சு ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்து முறைச்சிக்கிட்டு நின்னாங்க டாம் அண்ட் ஜெரிமோர் ஆன் கடைசி பகுதியில் எழும்பின கேள்விகளுக்கு இந்த பகுதியில் பதில் கிடைச்சாச்சு மீதி கேள்விகளுக்கான பதில் அடுத்த பகுதியில் ஆனா பார்வதி சம்பந்தமான கேள்விகள் எதுவாகினும் பதில் முடிவது என்னவோ ஆதி அதுக்கிட்டேயாதான் இருக்கு ஆமாம் தானே காத்திருங்கள் கேள்விகளுக்கு விடை அறிய அடிமனதில் விழுந்து விட்டாய் அணு அணுவாய் விட்டாய்